ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமாலோட முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். திருமால் 10 அசவதாரங்கள் எடுத்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து முதல் அவதாரம் வந்துட்டு இந்த மச்ச அவதாரம். ஒவ்வொரு தடவை உலகத்தில் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போதும் திருமால் வந்துட்டு அவதாரத்தை எடுத்து உலகத்தை காப்பாற்றுவார். இந்த மச்ச அவதாரம் நடந்தது வந்துட்டு சத்தியுகம்ன்ற யுகத்தில். இந்த சத்தியுகத்தில் என்ன ஆகும்னா, மக்கள்லாம் நீதி நெறி தவறி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு விஷ்ணு என்ன நினைப்பாருன்னா, ஒரு புது யுகத்தை உருவாக்கலாம் அப்படின்ட்டு விஷ்ணுவும் பிரம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு இதை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிரம்மா தான் அதோட படைத்தல் தொழிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பிரம்மா இந்த மாதிரி படத்தல் தொழிலில் வந்துட்டு ரொம்ப மும்முரமாக இருக்கும்போது, ரொம்ப அசதியாக இருந்த நேரம் அவரோட வேத புத்தகம் காணாமல் போயிடும். அதை வந்து ஹயக்ரீவன் அப்படின்ட்டு உருட்டு அரக்கன் வந்து திருடிட்டு போயிடுவான். அவன் எப்படின்னா, அவனோட மேலே வந்துட்டு குதிரை வடிவத்தில் இருப்பான், கீழே வந்துட்டு இன்னொரு வடிவத்தில் இருப்பான். அவன் அந்த புத்தகத்தை திருடிட்டு நடுக்கடலில் போய் ஒளிஞ்சுக்குவான். அதே நேரம் அந்த யுகத்தில் சத்தியவிரதன் அப்படின்ட்டு ஒரு சத்தியவான் வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு ரொம்ப சத்தியத்தை வந்துட்டு மேலாக மதிக்கிறவன். அதுவும் விஷ்ணுவோட ஒரு பெரிய பக்தன். அவர் ஒரு நாள் எப்பயும் போல் காலையில் பூஜைக்கு வரும்போது கையில் கொஞ்சம் ரெண்டு கையிலையும் தண்ணி எடுப்பார். அப்போ அதில் ஒரு மீன் மாட்டிக்கும். அப்போ அந்த மீன் வந்து சத்தியதேவரை பார்த்துட்டு, சத்தியதேவரே, இந்த மாதிரி என்னை வந்துட்டு கடலில் திரும்பி விடாதீங்க, என்னை வந்துட்டு காப்பாற்றுங்க, நான் கடலில் போக விரும்பலை அப்படின்னு சொல்லும். உடனே சத்தியதேவரும் அப்படியா மீனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட கமண்டலத்தில் வந்துட்டு அந்த மீனை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். அதுக்கு நைட்டு ஆகி காலையில் பார்த்தா அந்த கமண்டலத்தை விட மீன் ரொம்ப வளர்ந்துடும், திடீர்னு நல்லா வளர்ந்துடும். உடனே அந்த மீன் சத்தியதேவரை பார்த்து, எனக்கு இங்கே மூச்சு முட்டுது, என்னை வந்து இதை விட பெரிய இடத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லும். உடனே சத்தியதேவர் அதை ஒரு பெரிய பானையில் கொண்டு போய் விடுவார். திடீர்னு கொஞ்ச நேரத்தில் அந்த பானையோட அளவையும் தாண்டி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அதுலேயும் மூச்சு முட்டினோடனே அதை கொண்டு குளத்தில் விடுவார். அதுலேயும் அந்த குளத்தை விடையும் பெரிய அளவில் வளர்ந்து கடைசி இவருக்கு ஒரே இதுவாக போயிடும், இதா என்ன இந்த மீன் இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசியில் அதை கடல்லே கொண்டு போய் விடுவார். அப்போ அவருக்கு தோணும், இது வந்து சாதாரண மீன் கிடையாது, இது வந்துட்டு கண்டிப்பாக சக்தி மிக்க மீன். மீன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு வந்து திருமால் வந்துட்டு மீன் உருவத்தில் இல்லை, பாதி மீன் பாதி மேலே கடவுள் உருவத்தில் வந்துட்டு காட்சி தருவார். காட்சி தந்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி இன்னும் 7 நாளைக்குள்ளே ஒரு பெரிய பிரளயம் வரப்போகுது, மழை அதுக்கப்புறம் கடல் நீர்லாம் உள்ளே வரப்போகுது, அதுக்குள்ளே ஒரு போட் ஒரு படகு செஞ்சு அதில் வந்துட்டு முக்கியமான ஜீவராசிகள், மூலிகைகள், அதுக்கப்புறம் முனிவர்கள் எல்லாம் இது சேர்த்துக்கிட்டு ரெடியாக இருங்க, நான் கூட்டிகிட்டு போக வருவேன் அப்படின்னு சொல்லுவார். இவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவார் கடவுளை பார்த்து. அதுக்கப்புறம் விஷ்ணு எங்கே போவார்னா, அந்த அரக்கன் கூட சண்டை போட்டு அந்த வந்து வேத புத்தகத்தை மீட்க போவார். நடுக்கடலுக்குள்ளே மீனாக மாறி போவார். போயிட்டு அந்த குதிரை தலையுள்ள அந்த அரக்கன் கூட சண்டை போட்டு வேத புத்தகத்தை மீட்டுருவார். மீட்டு அதை பிரம்மா கிட்ட கொடுத்துட்டு 7 நாள் கழித்து சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. காத்துட்டு இருந்தவங்கள படகுல ஏற்றிக்கிட்டு கடலில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. கடல் பயங்கர சீற்றமாக இருக்கும். உடனே கடவுள் வந்து, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட அந்த மீன் மாதிரி இருக்க அந்த கொம்பில் வந்துட்டு இந்த படகை கட்டி பத்திரமாக அவங்கள கரைக்கு இழுத்துட்டு போயிட்டுருப்பார். இது மூலமாக மச்ச அவதாரத்தை எடுத்து பிரம்மாவுக்கு அந்த தொலைஞ்ச இதையும் எடுத்து கொடுத்துருவார், ஜீவராசிகளையும் மீட்டுருவார் அடுத்த யுகத்துக்காக. இதுக்காக வந்து தான் மச்ச அவதாரம் எடுக்கப்பட்டது. நம்ம அடுத்த வீடியோவில் விஷ்ணுவோட இன்னொரு அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.